வணக்கம் நடிகர் விஜய் சினிமாவில் நடிக்கும்போது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை இப்போ அரசியலுக்கு வந்து அதுலேயும் குறிப்பாக கட்சி கொடியை என்னைக்கு அறிமுகப்படுத்தினாரோ அதிலேருந்து விமர்சனங்களுக்கு பஞ்சமில்லை மீம்ஸில் ஒரு பக்கம் போகுது ஒரு பக்கம் கிண்டலாக பேசுகிறாங்க இப்படியான சூழலில் புதுவகையான தலைவலியை இப்போ விஜய் சந்திக்க வேண்டியிருக்கு இந்த தலைவலிலேருந்து விஜயால் மீள முடியுமா இல்லை அது வந்து ஒரு ஒரு கருப்பு புள்ளியாகவே ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை சூப்பர் ஸ்டார்னால் அந்த ரஜினி எடுத்துக்கவில்லை இவருக்கான ஒரு தனி பிரத்யேகமான இடம் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் கலகலப்பாக ஒரு படம் விஜய் படம் பார்த்தோம்னா அது கடைசி வரைக்கும் கலகலப்பாக போகும் அப்படிங்கிற அந்த கருத்தில் படம் பார்க்க போகிறவங்க உண்டு ஆனால் இதையே கொண்டு போய்ட்டு அரசியலில் சாதிக்க முடியுமா அப்படிங்குன்னு யோசிக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா சினிமா வேறு அரசியல் வேறு சினிமாவுக்கான இடங்கள் வேறு அரசியலில் எல்லா வகையான விஷயங்களையும் ஒரு மனுஷன் சமாளிக்கணும் அதுலேயும் ஒரு கட்சிக்கொடி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு கட்சிக்கொடியை வந்து தயாரிக்கிறப்ப அது நிறைய வல்லுநர்கள் தேவை எதுக்கு கொடி தயாரிக்க இல்லை என்ன வந்து அதுக்கான சின்னம் போட போகிறோம் என்ன வண்ணத்தில் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து ஆட்கள் தேவை இந்த உலகளாவிய வந்து அறிவு உள்ள ஆட்கள் தேவை ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சாதிக்கு ஒரு கொடி இருக்குது ஒரு சங்கத்துக்கு ஒரு கொடி இருக்குது ஒரு கட்சிக்கு ஒரு கொடி இருக்குது ஒரு நாட்டுக்கு ஒரு கொடி இருக்குது இவ்வளோ கொடி இருக்குது புதுசாக யாராவது ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே அவங்க என்ன கொடி பண்ணணும்னு ரொம்ப தேட வேண்டியிருக்கு அப்போ இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு ஒரு ஸ்டார் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறப்ப என்ன வண்ணத்தில் கொடி தயாரிக்கணும் அந்த வண்ணம் ஏற்கனவே இருக்காது இன்னைக்கு ரொம்ப சிரமமெல்லாம் பட வேண்டியது இல்லைங்க நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்தாலே என்னென்ன க வண்ணத்தில் என்ன மாதிரி கொடி இருக்கு அது எந்த மக்கள் பயன்படுத்துகிறாங்க எந்த நாடு பயன்படுத்துகிறாங்க சாதிக்கு பயன்படுத்துகிறாங்களா இது எல்லாமே வந்துடும் ஆனால் அது இல்லாமல் இவர் பாட்டுக்கு அறிமுகப்படுத்திட்டார் அறிமுகப்படுத்தினா அந்த கொடியை வரைகிறது சிரமம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டாது அவங்களுடைய வல்லுநர்களை வச்சு வரைஞ்சிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதே நேரத்தில் அந்த கொடி இவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கிறப்ப அவர் கூட யார் யாரை வச்சுருக்காரு அப்படிங்கிற இது விஷயத்தை யோசிக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா ஒரு பெரியார் ஒரு முறை சொல்லுவார் என் கூட இருக்க ஆட்கள் யார் யாராக இருக்கணும்னா வல்லுனராக இருக்கணும் ஆனால் நான் சொல்கிற வேலை செய்கிறவனாக இருக்கணும் அப்படிம்பார் அதே மாதிரி தான் இப்போ கூட வந்துட்டு அறிவாளிகளை வச்சுக்கணும் அறிவாளி அப்படின்னா அந்த துறையில் யார் யாரெல்லாம் வல்லுனர் இருக்காங்களோ அவங்கள வச்சிக்கிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் அதையும் தாண்டி அவருடைய அளவுகோல்லையே வந்து கூட ஆட்களை வச்சுருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன் அப்படின்னா பலருக்கு ஒரு பயம் வந்துடும் நம்மளோட கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால் வச்சுக்கிட்டா நமக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் பலருக்கு வரும் அதனால தான் பல பாருங்க பாருங்கள் சினிமாவில் பல இயக்குநர்கள் காணாமல் போகிறது இதனால தான் அதே நேரத்தில் ஒரு திறமையான ஒரு தலைவன் அல்லது ஒரு திறமையான ஒரு படைப்பாளி அல்லது ஒரு திறமையான அரசியல் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட வந்து எந்தெந்த துறையில் எப்படி திறமையான இருக்காங்களோ அது மாதிரி வச்சுருக்காங்க குறிப்பாக எம்ஜிஆர் எடுத்துக்கங்களேன் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டம் இருந்துச்சு அந்த வட்டத்தை வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணுவார் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டுக்குவார் கேட்டுக்கிட்டு இவர் முடிவெடுப்பார் அதே மாதிரி தான் அரசியல் எம்ஜிஆருக்கு அந்த செல்வாக்கு இருந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம் அதே மாதிரி பாரதி ராஜா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களில் அவர் பெருசாக கதையை எழுதியிருக்க மாட்டார் ஆனால் எல்லா விஷயத்தையும் அவங்கவுங்கள்ட்ட பொறுப்பை உடைச்சிருப்பார் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாராம் அப்படின்னா எனக்கு தெரியாது இது உன் வேலை நீ பாரு அப்படின்னு பாரா இவருக்குன்னு தெரியும் ஆனால் அவங்கள்டே இருந்து வர்றது எப்படி வருது அப்படின்னு கண்காணித்து அவங்கள்ட்ட சிறப்பாக வேலை வாங்கக்கூடியவர் பாரதி ராஜா அதனால தான் பாரதி ராஜா வந்து இப்போ வரைக்கும் ஒரு இயக்குனர் முதன்மை அப்படிங்கிற இடத்துல போற்றப்படுறார் அப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிற விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு கொடி ஆரம்பிக்கிறப்ப இவ்வளவு தெளிவோடு பண்ணியிருக்கணும் அதை வந்து விஜய் தவற விட்டார் விமர்சனத்துக்கு உள்ளாகுது என்ன அப்படின்னா விஜயை பற்றி இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை இதுவரைக்கும் பொதுவெளியில் விஜய் வந்து ஒரு பேட்டி கொடுக்கல பொதுவெளியில் விஜய் வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டார் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு பல பேர் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா விஜய் பயந்து தான் வெளியில் வரல பொதுவெளிக்கு பேட்டி கொடுக்கல அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா வந்து பேட்டி கொடுத்தாருனா உண்மை உடைஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவர் புது வரைக்கும் பொதுவெளியில் வந்ததில்லை யாருக்கும் பெருசாக உதவி செஞ்சதில்லை ரஜினியை கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அவருக்கான ஒரு நாற்பது ஐம்பது நண்பர்கள் இருக்காங்க அவங்க கூட யதார்த்தமாக இருக்கார் அவங்க கூட யதார்த்தமாக பேசுகிறாரு அதனால தான் ரஜினி கூட இப்போ வரைக்கும் வந்து இயல்பாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் விஜய்க்கு அந்த வகையான எதுவுமே கிடையாது அவர் ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய மனுஷன் பெரிய அளவுக்கு அரசியல் விவரங்கள் தெரியுமா அப்படின்னா கூட யார் இருக்காங்களோ அவங்க சொல்கிறத வச்சு தான் அரசியல் விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு கூட அந்த புஷ்யானந்தன் ஒருத்தர் இருக்கார்ல அவர் உண்மையிலேயே பெரிய ஒரு தீவிரமான அரசியல் திறனாய்வாளர் அரசியல் ஆய்வாளர் அரசியல் வந்துள்ள விவரமான ஆளெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது அவருக்கு கிட்ட ஒரு நெருக்கம் இருக்கு அதை வச்சு அவர் பயன்படுத்திக்கிறாரோ அப்படின்னு தான் கூட இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க அப்போ விஜய்க்கு பொது வழியில இப்போ வரைக்கும் வந்து பேச முடியலை இன்னொன்னு அந்த கட்சியை ஒரு என்ஜிஓ மாதிரி தான் இயங்குது ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்காக விஷயங்களை பண்றாங்களே தவிர ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது நேரடியாக மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் இயங்கினாத்தான் அது அரசியல் கட்சி இவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வெள்ளோட்டை பார்ப்பாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் விஜய் பண்ணலை சரி விஜய்க்கு இப்போ வந்திருக்க புது வகையான சிக்கல் என்ன அப்படின்னா அந்த கொடியில் பல பிரச்சனை இருந்துச்சு யானை ஒரு பக்கம் யானையை பற்றின ஒரு பிரச்சனை பூவை பற்றி ஒரு பிரச்சனை வண்ணத்தை பற்றின ஒரு பிரச்சனை வந்துருச்சு சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அது வந்து ஒரு வேளாளர் கட்சியுடைய அமைப்புடைய கொடி அதை இவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்ல அவங்க ரொம்ப கண்ணியத்தோட அது அப்படிலாம் கிடையாது அவர் கொடி அவர் பயன்படுத்துகிறார் அவருக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க அப்படின்னு அவங்க ரொம்ப நாகரிகமாக ஒதுங்கிட்டாங்க அதே நேரத்தில் விஜய் எந்த சாதி அப்படிங்கிறப்ப அவர் ஒரு கிறிஸ்தவ விழலாளர் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எப்போவுமே மக்கள் எல்லோரும் ஏதோ ஒரு சாதியை தான் பிறக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் அந்த சாதிக்கான அடையாளமாக மாறிட்டேன் அப்படின்னா வெகு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இதுக்கு பல வகையான உதாரணங்கள்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சாதிக்கான அடையாளத்தோடு ஒருத்தர் வர்றப்ப விஜய் வரலை ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல் இந்த கொடி இந்த பக்கம் ஒரு பக்கம் சேர்த்துருச்சு அப்படி சேர்க்கிறப்ப விஜய்க்கான சூழல் என்னவாகும் ஏன்னா இதுலேருந்து ஒருத்தர் விடுபடுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது அப்படி ஒருவேளை விடுபட்டுட்டார்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிக்கல் அதுக்கு மேலே அவர் திறமை கட்சி நடத்துறது ஆட்சியை பிடிக்கிறது அதெல்லாம் அவருடைய திறமை அப்படிங்கிறது வேறு ஆனால் அதையும் தாண்டி இதுலேருந்து விடுபடுறது உண்மையிலே ரொம்ப சிரமமான விஷயம் விடுபட்டுட்டார்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்